பால் நம்பர் 1 குட் ஷாட் ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கோஸ் ஃபார் பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட அதிரடியா ஸ்டார்ட் பண்றாரு கோகுல் பவுலருக்கு வார்ம் வெல்கம் கொடுக்குறாரு ஹாய் டியர் கிரிக்கெட் லவர்ஸ் வார்ம் வெல்கம் டு ஆல் தாரமங்கலம் டி20 டோர்னமெண்டோட பூல் சில பூல் டிசைடர் மேட்ச்ல இருக்கும் பூல் டிசைடர் மேட்ச் யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சன்னி லியோன் வேரியன்ஸ் விசஸ் எஸ்இசி இதுல வந்து எஸ்இசி டாஸ் பண்ண பண்ணி பாலிங் சூஸ் பண்ணிருக்காங்க சன்னி லியோன் வேரியன்ஸ் இந்த 2% விக்கெட்ல வந்தாங்க ஸ்ட்ரைக்கில் கோகுல் நான் ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாலர் பிரவீன் குமார் வந்தாரு இந்த ஒரு 5 ஓவர் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே பால் நம்பர் 2 குட் ஷாட் நல்லா இன்சைட் அவுட் ஷாட் மாதிரி அடிச்சிருக்காரு இதுவும் கேப்ல போயிட்டு இருக்கு எஸ் பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் அன்ஸ்டாப்பபிளா எடுத்துட்டு வந்திருக்காரு வெறித்தனமா அவரோட பேட்டிங்க காமிச்சிருக்காரு கோகுல் ஃபர்ஸ்ட் 2 பால்லயே பவுலர் மேல பிரஷர் போட்டிருக்காரு கோகுல் பால் நம்பர் 3 ஹேட்ரிக் பவுண்டரிஸ் வருமா கோகுல் பேட்ல இருந்து எஸ் வரும் சொல்லி அடிச்சிருக்காரு கோஸ் ஃபார் கையிலே விழுந்திருக்கு அங்க ஃபீல்டர் சூப்பரா நின்று டேக் பண்ணிருக்காரு இந்த முறை பவுலர் வின் பண்ணிட்டாரு ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் 2 பால்ல 2 லூஸ் பால்ஸ் கொடுத்திருந்தாலும் 3வது பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அவங்க டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அப் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் பிரவீன் குமார் கோகுல் அவர் பேஸ் பண்ண 3 பால்ல 8 ரன் அடைந்தாரு அதுல 2 பவுண்டரிஸ் கிளியர் பண்ணிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது பால் நம்பர் 4 ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால்ல சுவிட்சிக்கில் திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாரு கோஸ் மேக்ஸிமம் ஒரு ஹிமாலயன் சிக்ஸ் எடுத்துட்டு வராரு ராகுல் அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் எடுத்துட்டு வந்து பவுலருக்கு வார்ம் வெல்கம் கொடுக்கிறாரு ராகுல் ஒரு ஃபியர்லெஸ் ஷாட் 6 ரன் ஆட் பண்றாரு பால் நம்பர் 5 அகைன் ஃபுல்லரா வந்தாரு இங்க நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் டாட் பால் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் பர் ப்ளே குட் ஷாட் அங்க ஃபீல்டர் கிராஸ் பண்ணிச்சனா இதுவும் பவுண்டரி போறக்கான பாசிபிலிட்டி எஸ் பவுண்டரி ராகுல் இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர 4 ரன்னோட முடிக்கிறாரு கடைசி 3 பால்ல 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் 18 ரனுக்கு ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க சன்னி லியோன் வெரியன்ஸ் வெறித்தனமா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் தங்கதுரை வந்திருக்காரு ரைட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் த கார்ல இருந்து நான் செகண்ட்ல ஃபுல்லா கிருஷ்ணா ஸ்ட்ரைக் இருந்தாரு இப்பதான் ஸ்ட்ரைக்கனுக்கு வந்திருக்காரு இந்த ஓவரை கண்டென்ட் பண்ணி கொடுப்பாரான்னு பார்க்கலாம் பால் நம்பர் 1 தங்கதுரை டு கிருஷ்ணா வெல் பிளேட் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல டிரைவ் ஆடிட்டே சிங்கிளா மாத்திட்டாரு பால் நம்பர் 2 ஃபுல்லராக வந்தார் இதுவும் கேப்பில் போயிட்டு இருக்கு ரெண்டு ஃபீல்டரும் ஒன்று கொடுவாங்க அங்கே நல்ல ஃபீல்டிங் இந்த பால் ஒரு சிங்கிள் பால் நம்பர் 3 குட் ஷாட் நல்ல இன்சைட் அவுட் ஷாட் மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் போயிட்டு இருக்கு இதுவும் பவுண்டரி போறக்கான பாசிபிலிட்டிஸ் எஸ் பவுண்டரி கிருஷ்ணா அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி சன்னி லியோன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே பவுண்டரியில் டீல் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சிட்டு இருக்காங்க பால் நம்பர் 4 குட் ஷாட் நல்ல சென்சிபிள் பிளே இந்த முறை ஃபீல்டர் மேலே ஏற்றி வச்சதுனால ஒரு டிரைவ் ஆடிட்டு சிங்கிளாக மாத்திட்டாரு கிருஷ்ணா பால் நம்பர் 5 குட் ஷாட் ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ் ஃபார் 1 பிச்சில் பம்ப் ஆகி பவுண்டரி போயிருக்கு ராகுல் அவர் பேட்ல இருந்து வர 2வது பவுண்டரி குட் ஷாட் அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் 35/1 ஆடிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே 17 ரன் பர் ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க சன்னி லியோன் தேர்ட் ஓவர் போட நியூ பவர் பூபதி இன்ட்ரோஸ் பண்றாங்க ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் தி விக்கெட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அரௌண்ட் தி கார்ல இருந்து பால் நம்பர் 1 குட் பால் பால் அண்டர் த லெக் வந்து இங்கே பீட்டன் பால் நம்பர் 2 குட் ஷாட் இங்கே கிரவுண்டோட அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க அங்கே ஓவர் த்ரோ 3வது ரன் ஓடிட்டு இருக்காங்க 4வது ரன் ஓடிட்டு இருக்காங்க இங்கே 4 ரன்ஸ் இந்த பால்ல இடகுது பால் நம்பர் 3 குட் பால் நல்ல ஒரு ஏர்கிங்ல இந்த டெலிவரி இந்த பால் ஒரு சிங்கிள் பால் நம்பர் 4 குட் பால் வெல் பிளேட் இங்க லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு கவர்ஸ்ல 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க சான்ஸ் ஃபார் இங்க 2 ரன்ஸ் ஓவர் த்ரோனால இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா வராங்களே இந்த பால் 3 ரன் ஓடிட்டாங்க பால் நம்பர் 5 வெல் பிளேட் இங்க ஒரு டிஃபென்ஸ் மட்டும் போய் சிங்கிளா மாத்துறாரு ஃபீல்டர்ஸ் எல்லாம் மேல இருந்ததுனால 2வது ரன் மாத்திட்டாங்க சன்னி லியோன் வேரியன்ஸ் இந்த பால் 2 ரன்ஸ் லாஸ்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர் க்ளீன் போல்டு லெக் ஸ்டம்ப நாக் பண்ணிருக்காரு பவுலர் பூபதி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு பவுலர் பூபதி இங்க செகண்ட் விக்கெட்டை லாஸ் பண்றாங்க சனி லியோன் வேரியன்ஸ் 8 பால் 13 ரன் அடைந்தாரு கிருஷ்ணா 2 பவுண்டரிஸ் கிளியர் பண்ணியிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் முடிவு வருது அட் தி எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் 45/2 ஆடி இருக்காங்க சன்னி லியோன் வேரியன்ஸ் 4th ஓவர் போட நியூ கார்த்திக் இன்ட்ரோஸ் பண்றாங்க லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் பால் நம்பர் 1 கார்த்திக் டு ராகுல் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சுவிட்ச் கீழே திரும்பினாரு இங்க ஒரு எச்சில போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் இங்க விக்கெட்ல 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க நல்ல த்ரோ பால் நம்பர் 2
குட் பால், நல்ல லிக்கட் வேரியேஷன் எடுத்துட்டு வந்தாரு. இங்க பீட்டன் பால் நம்பர் 4. இந்த வார தரமா பால் பண்ணிட்டு இருக்காரு பாலர் கார்த்தி. ஃபர்ஸ்ட் 3 பால்ல சொல்லிட்டே இருந்தேன், இந்த பால்ல தெளிவா கனெக்ட் பண்ணிட்டாரு. இங்க மேக்சிமம் ராகுல் அவர் பேட்ல இருந்து வர 3வது மேக்சிமம். இந்த வார புடிச்சு கொடுத்து பால் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தேன், அது தவறான பால போட்டாரு. அது வெளியே கடாசி இருக்காரு ராகுல். பால் நம்பர் 5, வெல் பிளேட். அங்க அவர் தாண்டிச்சுனா கண்டிப்பா பவுண்டரி போயிடும். எஸ் பவுண்டரி. கடைசி 2 பால் ஒரு 4/6 ரன் 10 ரன் எடுத்துட்டு வந்து இந்த ஓவரை பெரிய ஓவரா மாத்திட்டாரு ராகுல். அவங்களுக்கு தேவையான ரன் ஒவ்வொரு ஓவர்லயும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ராகுல். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர், குட் ஷாட், நல்ல பிளாட் அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டரே இல்ல, நல்ல பால் கட் ஆகி போயிட்டு இருக்கு. பவுண்டரி, எஸ் கடைசி 3 பால்ல ஒரு 6/4 எடுத்துட்டு வந்து இந்த ஓவரை சிறப்பா முடிக்கிறாரு. இந்த ஓவரை 20 ரன் ஓவரா மாத்திட்டாருன்னு சொல்லார் ராகுல். அட் எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 61/2 ஆடி இருக்காங்க. இந்த இதுல ராகுல் மட்டுமே 13 பால 40 ரன் ஆடி இருக்காரு. அவர் தான் ஒன் மேனா எடுத்துட்டு போயிட்டு அவர் டீம் ஸ்கோர் பட. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட பவர் தங்கத்துறை வந்திருக்காரு ரைட் ஹேம் பவுலர் தங்கதுரை அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. குட் ஷாட், அங்கே 9 செகண்டில் கண்டிப்பாக ரன் அவுட்டாக இருக்கும். எஸ் கேசவன் அவரோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. நல்ல ஃபீல்டிங், நல்ல பவுலிங் கூட பவுலர் தங்கதுரை. கடைசி 2 பாலில் 2 விக்கெட்டாக எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் டீம் ஹேட்ரிக்காக இருக்கும். டீம் ஹேட்ரிக்கான வாய்ப்பு. சைக்கிள் ராகுல் கோஸ் ஃபார் கிரேட் டேக்கன். இங்கே டீம் ஹேட்ரிக்கே எடுத்திருக்காங்க. 40 ரன்ல இருந்த ராகுல் அவரோட விக்கெட்டை விடுறாரு. இங்க டீம் ஹேட்ரிக் கேப்டன் இருக்கு, அவங்க டீமுக்கு ஒரு குடுசை தெரிவிச்சுக்கலாம். ராகுல் 14 பால 40 ரன் அடைந்தார். 4 பவுண்டரிஸ் 3 மேக்சிமம் கிளியர் பண்ணியிருந்தார். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. பால் நம்பர் 4, சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் முத்துக்குமார். டெத் ஓவர்ஸில் பயங்கரமாக பால் பண்ணிட்டு இருக்காரு தங்கதுரை. இந்த பால்ல ஒரு சிங்கிளுக்கான தேடல். இங்க 2 ரன்னா மாத்திட்டாங்க ஃபீல்டர்ஸ் எல்லாம் மேலே இருந்ததுனால. எக்ஸலன்ட் த்ரோ இருந்தாலும் 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க சன்னி லியோன் வேரியன்ஸ். பால் நம்பர் 5, குட் பால், எக்ஸலன்ட் டெலிவரி, டட் பால். டெத் ஓவர்ஸில் பயங்கரமாக டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு தங்கதுரை. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இனிங்ஸ், குட் பால், ரிவர்ஸ் ஹீட்ல திரும்பினாரு. இங்கே பைஸ்ல ஒரு ரன் ஓடும்போது கண்டிப்பாக 9 செகண்ட்ல ரன் அவுட் ஆயிடுவாங்க. எஸ் விக்கெட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. இந்த ஓவரில் மட்டுமே 4 விக்கெட்டை வீழ்த்தி இருக்காங்க எஸ்இசி. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவரில் 17 ரன் போட்டிருந்தாலும் கடைசி ஓவரில் வெறும் 2 ரன் மட்டுமே போட்டு கொடுத்து 4 விக்கெட்டை அள்ளி கொடுத்துருக்காரு தங்கதுரை. அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் சன்னி லியோன் வேரியன்ஸ் 63 ரனுக்கு 6 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. 64 ரன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்இசிக்கு. ரெண்டு டீமுக்கும் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 64 ரன் டார்கெட் செஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் 2 பேர் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் தங்கதுரை, 9 செகண்டில் சுப்பிரமணி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் கோகுல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேம் பவுலர் ஓவர் த கில்லிருந்து வருவார். பால் நம்பர் 1 கோகுல் டு தங்கதுரை. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல ஃபிளிக், 9 செகண்டில் ரன் அவுட்னு பார்த்தா இங்கே டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சுப்பிரமணிக்கு, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிப்பாருன்னு பார்க்கலாம். பால் நம்பர் 2, குட் பால், நல்ல ஃபுல்லர்ல இருந்து டெலிவரி, டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டு இருக்காரு கோகுல். எக்ஸலன்ட் ஸ்டார்ட். பால் நம்பர் 3, குட் ஷாட், தவறான பந்து. அதுக்கான பனிஷ்மெண்ட் பாக்குறோம். ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர், 6 ரன் ஆட் பண்றாரு தங்கதுரை. ஒரு மைட் ஹிட், 6 ரன் ஆட் பண்றாரு. பால் நம்பர் 4, லோயர் ஃபுல் டாஸ் டெலிவரி, இன்சைட் ஃப்ரீல கிளியர் பண்ணிருக்காரு. சென்சிபிள் பிளே, 4 ரன். பேக் டு பேக் பவுண்டரிஸா அன்ஸ்டாப்பபிள் எடுத்துட்டு வர தங்கதுரை. ஃபர்ஸ்ட் 4 பால்லயே 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. லாஸ்ட் 2, குட் பால், டவுன் த கிரவுண்ட் போனாரு, நல்லா இழுத்து போட்டிருக்காரு பேக் ஆஃப் லெந்தில். டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. இங்க ஒரு இன்சைட் எட்ஜ், நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான், இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் 11/4 லாஸ் ஆடி இருக்காங்க எஸ்இசி. செகண்ட் ஓவர் போட நியூ போகிறா மோகன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மோகன் 2 தங்கதுரை. பால் நம்பர் 1, குட் ஷாட், ஸ்லாட்ல விழுந்த பால், கோஸ் ஃபார்
ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி ஃபீல்டர் அண்ணந்து பக்கம் ஒரு ஆறு ரன் ஆட் பண்றாரு. ஆகாய மார்க்கமாக இன்னொரு ஆறு ரன் ஆட் பண்றாரு. ரெண்டாவது மேக்சிமமா கிளியர் பண்றாரு தங்கதுரை. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் மோகனுக்கு வார்ம் வெல்கம் கொடுக்கிறாரு. பால் நம்பர் டூ ஒரு ஏஜ் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பால் ஒரு சிங்கிள். ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் சுப்பிரமணி இப்போதான் ஸ்ட்ரைக் அண்ட் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் த்ரீ. குட் ஷாட், ஒரு கேப்பை ஃபைன் பண்ணிருக்காரு. ஒன் பிச்சில் பவுண்டரி. சுப்பிரமணி ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியில் ஸ்டார்ட் பண்றாரு அவரோட ஸ்கோர் போர்ட. ஒரு வெல் பிளேட் பால் நம்பர் ஃபோர். இந்த முறை ரிவர்ஸ் ஏஜ்ல திரும்பினாரு, ஆனால் கனெக்ட் பண்ண முடியல. ஒரு இன்சைட் ஏஜ் இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே விக்கெட் முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு கேப்டனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். மோகன் இந்த விக்கெட் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். எஸ்இசிக்கு ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சுன்னு சொல்லலாம். போன பால பவுண்டரி அடிச்சிருந்தார். இந்த பால விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மோகன். ஆஃப்டர் த விக்கெட்ல செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பூபதி. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ்வார் மேக்சிமம். பூபதி அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே மேக்சிமம் மோட் அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் ஆறு ரன் ஆட் பண்றாரு அவர் டீம் ஸ்கோர் போர்ட்ல. லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். குட் பால், நல்ல ஒரு லைன் பிட்டன் டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க. ஒரு விக்கெட் போயிருந்தாலும் 17 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த ஓவர்ல. அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் 28 ஃபார் 1 ஆடி இருக்காங்க. இங்க தேர்ட் ஓவர் போட பால் கோகுல் வந்திருக்காரு. மேட்ச் டிசைடிங் ஓவர்னு சொல்லலாம். 18 பாலுக்கு 36 ரன் ஆனும். பால் நம்பர் 1 கோகுல் டு தங்கதுரை. ஃபர்ஸ்ட் பால் நல்லா இழுத்து போட்டாரு இங்க பிட்டன். பால் நம்பர் 2 குட் பால், நல்ல லைன் பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காம பால் பண்ணிட்டு இருக்காரு பவுலர் கோகுல். பால் நம்பர் 3 குட் ஷாட், ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ்பார் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் 6. ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு பால் டாட் ஆயிருந்தாலும் மூணாவது பால மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணிட்டாரு தங்கதுரை. பால் நம்பர் 4 ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் பம்ப் ஆகி பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். இங்கே விக்கெட்டில் ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 ரன்ஸ் இந்த பால்ல, நல்ல ஃபீல்டிங் சேவ். 2 ரன்ஸை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஃபீல்டருக்கு குடோச தெரிவிச்சுக்கலாம். பால் நம்பர் 5 குட் ஷாட், நல்ல ஸ்டாப் அங்கே பவுலர் கோகுல். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் பிச்சிங் ஆஃப் சைட் லெக்ல வந்த பால் கல்லு தடக்கிச்சு. ஒரு லக்கிலி சேவ், கல்லு சேவ் பண்ணி கொடுத்துருக்கு சனி லியோன் வேரியேஷனுக்கு. ஒரு லக்கின்னு சொல்லலாம். இந்த பால்ல 2 ரன்ஸ் ஓடி எடுத்துட்டாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 38 ஃபார் 1 ஆடி இருக்காங்க. ரெண்டு ஓவர் போட்ட கோகுல் 21 ரன் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. நாலாவது ஓவர் போட பவர் சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. மேட்ச் டிசைடிங் ஓவர். பால் நம்பர் 1 ரைட் ஹேண்ட் பவுலர். இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல டாட் பால், நல்ல பால். பால் நம்பர் 2 குட் பால், நல்ல ஷாட்டும் கூட ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பூபதி. அவருக்கு பண்ற ரெண்டாவது மேக்ஸிமம் நல்ல லெந்த கணிச்சு வெளியே கடாசி இருக்காரு பூபதி. பால் நம்பர் 3 ஒரு டாப் ஏஜ் கொட தூக்கி இருக்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்ச் அண்ட் பார்த்தா குட் டேக்கன். முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பூபதி. அவரோட விக்கெட்டை விடுறாரு. 5 பால்ல 12 ரன் ஆடிந்தாரு. 2 மேக்சிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. முக்கியமான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்காரு பவுலர் சூர்யா. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் பாலாஜி வந்திருக்காரு. இவரும் பெரியர்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். பார்க்கலாம். பால் நம்பர் 4 குட் ஷாட், ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. குட் டேக்கன். இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸ் விட்ட வண்ணமா இருக்காங்க எஸ்சிசி. முக்கியமான நேரத்தில் 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் சூர்யா. தேர்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க எஸ்சிசி. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்காரு. பால் நம்பர் 5 குட் பால், நல்ல ஒரு ஏர்கிங் டெலிவரி. இங்கே 2 ரனுக்காக வாய்ப்பு. 2 ரன்னா மாற்றிடுவாங்களான்னு பார்த்தா குட் த்ரோ. இருந்தாலும் 2 ரன்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நல்ல ரன்னிங் குட் இந்த விக்கெட்ஸ். இங்கே 2 ரன்ஸ். இந்த பால் கண்டிப்பாக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இந்த ஓவர் பெரிய ஷாட் எடுத்துகிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக தங்கதுரைக்கு ப்ரெஷர் இருக்காது. இந்த பாலை ஃபுல்லராக எடுத்துகிட்டு வந்தார். முக்கியமான பாலை டாட் பாலாக போட்டிருக்காரு பவுலர் சூர்யா. டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவருக்கு வெறும் 8 ரனுக்கு மட்டுமே போட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சூர்யா. ஒரு மேட்ச் ஓவரை பயங்கரமாக பால் பண்ணியிருக்காரு.
அடிக்காங்க. இன்னும் 5-16 பால் நம்பர் 2. குட் ஷாட், நல்லா இழுத்து போட்டாரு. இங்கே கிரவுண்டோட தான் ஆட முடிஞ்சு. இந்த பாலும் 2 ரனுக்காக வாய்ப்பு. 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா இங்கே நல்ல பேக்கப்புக்கு வந்தாரு ஃபீல்டர். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். போன பால் வைடு அகேன் ரீபால். 4-14 குட் பால், நல்லா இழுத்து போட்டாரு. முக்கியமான தருணத்தில் இங்கே கார்த்தி அவரோட விக்கெட்டை விடுறாரு. தங்கதுரை 9 செகண்டில் இருப்பார். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் சந்திரும் இந்த பால் கண்டிப்பாக பெரிய ஷாட்ஸ்க்கான தேடலில் இருக்கும். பால் நம்பர் 4 குட் பால். இந்த முறையும் இங்கே விக்கெட்டை எடுக்கிறாங்க. இங்கே சந்திரும் அவரோட விக்கெட்டை விடுறாரு. 5வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க எஸ்சிசி. இந்த விக்கெட்டோட அவங்களோட வின்னிங் மார்ஜினை உறுதி பண்ணியிருக்காங்க சன்னி லியோன். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பாலச்சந்திரம் வந்திருக்காரு. பால் நம்பர் 5 குட் ஷாட், நல்லா ஃப்ளாட் அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார் கேட்சர் ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டுமான்னு பார்த்தா 9 செகண்டில் ஒரு விக்கெட்டை எடுக்கிறாங்க. 6வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க எஸ்சிசி. இங்கே டீம் ஹேட்ரிக் ஹேப்பனாக இருக்குது. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் ஃபுல்லராக வந்தார் இங்கே டாட். 13 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி சன்னி லியோன் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இங்கே எஸ்சிசி பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசி ஓவர் வரைக்குமே இந்த மேட்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க. லாஸ்ட் ஓவரில் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல, அதனால் இந்த மேட்ச் லாஸ் பண்ணுறாங்க. ரெண்டு டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.